அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெய ஹாட்டுக்கு வரவேற்கின்றேன். ஒரு அற்புதமான வீட்டு மருத்துவம் மற்றும் அதனுடைய செய்முறை தான் பார்க்க போறோம். இதற்கு பெயர் அப்படின்னு என்னன்னா, முடக்குவாதம் மற்றும் மூட்டு வலிக்கான முடக்கத்தான் சூப். இந்த சூப் எப்படி செய்யறது, என்னென்ன பொருட்கள் தேவை, அதே மாதிரி யாரெல்லாம் குடிக்கலாம், எவ்வளவு நாள் குடிக்கலாம் அப்படிங்கிற முழு டீட்டெயில் ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போறோம். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த முடக்கத்தான் கீரை அப்படிங்கிறது ஒரு அருமையான முட நீக்கு மற்றும் நம்முடைய மூட்டை வலுப்பெற செய்யக்கூடியது, எலும்புகளுக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான பயோகெமிக்கல்ஸ் அடங்கிய ஒரு அருமையான மூலிகை. இந்த முடக்குவாத சூப் தயாரிப்புக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரை, கீரை இல்லாதனால முடக்கத்தான் பொடி எடுத்துருக்கிறேன். துவரம் பருப்பு ஒரு 50 கிராம், சோம்பு, சுக்கு தோல் நீக்கிய சுக்காக இருக்கணும், கொஞ்சம் உப்பு மற்றும் பிளாக் பெப்பர் கருப்பு மிளகு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது 50 கிராம் அளவிற்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த துவரம் பருப்பு நன்றாக வறுக்க வேண்டும். இந்த துவரம் பருப்பு வந்து வறுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாக நிறைய மூலிகைகள் இருக்குது, அதெல்லாம் மூலிகைன்னு சொல்லுவோம். நான் முடக்கத்தான் கீரைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம் முன்னோர்கள் வந்து அன்றாட பயன்பாட்டில் முடக்கத்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி அதனோட கசப்புத்தன்மை காரணமாகவே அது அன்றாட பயன்பாட்டிலேருந்து நீக்கப்பட்டிருக்குது. இப்போ நல்ல பருப்பு நல்ல சிவந்த நிறம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றலாம். குறைந்தபட்சம் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணியை எடுத்துக்கொள்ளவும். தண்ணி நல்லா கொதித்து பருப்போட வேகும் பொழுது தோல் நீக்கிய சுக்கு 1 இன்ச் அளவுக்கு, உங்கள் கையில் 1 இன்ச் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க. சுக்கு நல்லா தட்டி தோல் பகுதியை வந்து எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய சுக்கு உள்புறம் அந்த பவுடர் மட்டும் பயன்படுத்துங்க. இல்லை ஏற்கனவே தோல் நீக்கிய பவுடராக இருந்ததுன்னா நீங்கள் பவுடராகவே 1 டீஸ்பூன் அளவு குறைவாக பயன்படுத்தலாம். சுக்கு எதுக்காகனா, சுக்கு மூட்டுக்கு மிக மிக நல்லது. நிறைய மூட்டு வாதத்தினாலேயே, வாயுக்கள்னாலேயே மூட்டு வலியெல்லாம் வருது, அதுக்கு சுக்கு ரொம்ப நல்லது. இப்போ சுக்கு சேர்த்து ஒரு 5 நிமிடம் நல்லா வேக வைங்க. சுக்கு பருப்பு இரண்டும் நன்கு வேகும் பொழுது நல்ல ஒரு 10 கிராம் அளவிற்கு முடக்கத்தான் பொடி சேர்க்கலாம். முடக்கத்தான் கீரையாக செய்கிறது நல்லது. கீரை பொதுக்கி எங்கிட்ட கையில் இல்லைங்கிறதுனால நான் முடக்கத்தான் சுத்தமான முடக்கத்தான் பொடி பயன்படுத்துகிறேன். நீங்களும் கீரை பயன்படுத்துங்க. கிடைக்கல அப்படின்னா முடக்கத்தான் பொடி பயன்படுத்தலாம், பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே இருக்கிற லிங்க்கில் நீங்கள் முடக்கத்தான் பொடி போய் வாங்கி கொள்ளலாம், வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இது வந்து முடக்கத்தான் பொடி பயன்படுத்தும் பொழுது 1 ஆளுக்கு 10 கிராம் அளவுக்கு குறைந்தபட்சம் பயன்படுத்தணும். கீரையாக பயன்படுத்தும் 1 கைப்பிடி அளவிற்கு கீரையாகவே பயன்படுத்தலாம். இப்போது சோம்பு ஒரு 5 கிராம் அளவிற்கு சோம்பு பயன்படுத்தணும். சோம்பு வேக விடணும் அப்படிங்கிறதுனால இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சோப்பு போட்டுக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. பருப்பு வேகும் வரைக்கும் வேக விடணும். நல்ல பருப்பு வந்து நம்ம சமையலுக்கு எப்படி பருப்பு வேக வைப்போமோ பருப்பு வேகிற வரைக்கும் பயன்படுத்தும். எதுக்கு சார் நீங்கள் தோரம் பருப்பு பயன்படுத்துங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். தோரம் பருப்பு பயன்படுத்துறது முக்கியமான காரணம் அந்த கசப்புத்தன்மை, அதாவது அந்த கீரையினுடைய கசப்புத்தன்மை இருக்காது. தோரம் பருப்புமே அந்த சூப் ஃபார்ம் நல்லா கிடைக்கும். அதே சமயத்தில் தோரம் பருப்பு தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு புரதம் நிறைந்தது அப்படிங்கிறதுனால தோரம் பருப்பு முக்கியமாக பண்ணுங்கள். சிறு பருப்பு அல்லது பாசி பயிரும் இதில் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ சூப் ரெடி ஆகிடுச்சு, வாங்க நம்ம குடிப்பதற்கு தயாராகிடுச்சு. சூப் எடுத்து நல்லா வடிகட்டி கொள்ளவும். சூப்புக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் திரும்ப கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பயன்படுத்தி நீங்கள் நல்லா அதே பருப்பில் கொதிக்க வச்சு திரும்ப நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு நபருக்கு 300 ml அளவிற்கு நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. கடைசியாக உங்கள் சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மற்றும் இந்த பெப்பர் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை மட்டும் சேர்த்தால் இப்போ குடிப்பதற்கு தயாராக இருக்கிறது. நன்கு கலக்கி பரிமாறிக்கொள்ளலாம். இப்போ சூப் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பருப்பு இது என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த பருப்பை அப்படியே நீங்கள் நார்மலாக ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிற மாதிரி, ஏன்னா அது வெந்துருச்சு, நீங்கள் அதே மாதிரி அதுக்கு என்ன போடணுமோ ஒரு பூண்டு சீரகம் அதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு கடைஞ்சி தாளிச்சு விட்டு பருப்பு சாம்பாராக நீங்கள் அதை பயன்படுத்தலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். 10 நாள் முதல் 30 நாள் வரைக்கும் கூட அது குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. மூட்டு பிடிப்பு இருக்குது, வலி இருக்குது, வாதம் இருக்குது, ஏற்கனவே ஆஸ்ட்ரோ ஆர்த்ரைட்டிஸ், ரூமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்லாம் நான் வைத்தியம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக இதை 2 வேளை கூட தயாரித்து குடிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் குடிக்கலாம். மாதத்தில் 10 நாள் 10 நாள் வருடம் முழுவதும் கூட தாராளமாக குடிக்கலாம். எனவே இந்த சூப் சம்மந்தமான உங்களுடைய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையிலே ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை பயன்படுத்துங்க, பயன்பெறுங்கள். உங்களுடைய அனுபவங்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.